தலா ஐம்பத்தி ஒம்போதாவது திரைப்படம் பிங்க் படத்தோட ரீமேக்கில் அஜித் சார் வந்து பயங்கர பிஸியாக இருக்காரு இது வந்து போனி கபூரோட தயாரிப்பு இந்த படம் முடிஞ்சவுடனே மறுபடியும் இதே போனி கபூர் தயாரிப்பில் ஹெச் வினோத் இயக்கத்தில் இன்னொரு படத்தில் நடிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் இது ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா ஹெச் வினோத் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் போனி கபூர் தயாரிப்பில் சிறுத்த சிவாவோட இன்னொரு படத்தில் இணைய போகிறார் அஜித் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட திரைப்படம் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ரிலீஸ் ஆகி பெரிய லெவலில் ஹிட்ட்ட்டான ஒரு ஈரானிய படத்தினுடைய ஒரு ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் இன்னொரு விஷயத்த பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க அது என்னென்னா தலா அறுபது திரைப்படத்தை சிறுத்த சிவா தான் இயக்க போகிறாரு அப்படிங்கிறத அது இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா விஸ்வாசம் திரைப்படம் அஜித்தோட கரியலே பெரிய லெவலில் ஹிட்டுங்க இதனால் அஜித் சாரும் ஹாப்பி இன்ஃபேக்ட் போனி கபூருக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தை சிறுத்தசிவாவை இயக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு அதனால் போனி கபூர் தயாரிக்க தலா நடிக்க சிறுத்த சிவா இன்னொரு பிரமாணமான படத்தை எடுக்க போகிறாரு மே ஒன்றாம் தேதி அஜித் ஐம்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக அறுபதாவது திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அது இந்த வருஷ கடைசிக்குள்ளே முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா மறுபடியும் போனி கபூர் தயாரிக்க ஹெச் வினோத் இயக்க இன்னொரு படத்தில் நடிக்க போகிறாரு ஸோ போனி கபூர் தயாரிப்பில் மூன்று படங்கள் அடுத்தடுத்து நடிக்க போகிறாரு தல அஜித் வியூவர்ஸ் உங்களுடைய டைமை மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க